சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, நீங்க நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா மனித அறுவடை தான் நம்ம டைட்டில். மனித அறுவடை அப்புறம் காய்கறி அறுவடையை பார்த்துருக்கோம், கரும்பு அறுவடை பார்த்துருக்கோம், பயிர் வகையான அறுவடையை பார்த்துருக்கோம், ஏன் மாம்பழ அறுவடை கூட பார்த்துருக்கோம். இது என்ன ப்ரோ மனித அறுவடை அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மனித அறுவடைன்ற டைட்டில் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லோகி சீரீஸை சொல்லியிருந்தோம், அதை வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காக கொண்டு போனால அவங்களுக்கு புரியலை. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக அந்த கான்செப்ட்லாம் இல்லாமல் சினிமா சாயல் எதுவும் இல்லாமல் ஜென்ரலாக பேசுவோமே. ஐ மீன் எனக்கு டீச் பண்ணப்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு சொல்லுவோம், ஒரு கதை மூலிமா சொல்லுவோம். கதைக்கு இது ஒரு ஒளி இருக்குது, ஒயிட் கலர், ஒரு நல்லா சொல்கிற பிரகாசமான ஒரு ஒயிட் கலர் ஒளி இருக்குது ஆரம்பத்தில். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பிரபஞ்சம்ன்ற ஒரு இறை சக்தின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, அது உருவாக்குனா ஒரு ஒளி இருக்குது. ஸோ இப்போ இறைவன்றதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இறைவனுக்கு கடுத்து நடந்த இந்த கான்செப்ட், இந்த மனிதரவடையோட கதை அப்போ தான் ஆரம்பிக்குது. ஒரு ஒளி இருந்திருக்கு, அந்த ஒளி வந்து ஒரே ஒரு ஒளியாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கு. அது ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்கு, ஒரு பூமியை உருவாக்கியிருக்கு, பல வேலையில் பார்த்துருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருந்திருக்கு, என்ன வேணால் செய்யலாம்ன்ற ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஃப்ரீடம் மட்டும் அங்கே இல்லை, ஒரே ஒரு கட்டளை மட்டும் கேட்டே தான் ஆகணும். அதாவது இப்போ ஆதாம் ஏவாளில் வந்து ஒரு ஆப்பிளை மட்டும் நீ சாப்பிடவே கூடாதுன்னுறாங்களே, அந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஒரு பிரதிபிம்பத்தை நீ உருவாக்கவே கூடாது. அதாவது ஒன்றை மாதிரி ஒரு ஒளியை திருப்பி நீ உருவாக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். அதாவது இறைவன் சொன்னவுடைய ரூல்ஸ், இந்த இறைவன் வந்து ஒரு ஒளியை உருவாக்குனார்ல, இந்த ஒளிக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆனால் அந்த தன்னை போலே ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய அனுமதி மட்டும் இல்லை. இந்த ஒளி வந்து நல்லா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒளிக்கு என்ன ஆசைன்னா, நம்மளை படைச்ச அந்த இறைவன் இருக்காங்க, அவனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவனை வந்து எல்லாருமே போல்றாங்க. ஐ மீன் இந்த பிரபஞ்சமே அவன் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம மட்டும் டம்மியாக, நம்மகிட்ட ஆற்றல் இருக்குது, நம்மளாலே ஒரு பூமியை உருவாக்க முடியுது, நம்மளாலே ஒரு சூரியனை உருவாக்க முடியுது, ஒரு சோலார் சிஸ்டத்தை நம்மளால் உருவாக்க முடியுது, அப்போ நாமளும் இறைவன் தானே அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு ஆசை வருது. ஒரு தவறான எண்ணங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வந்து கடவுளுக்கு நிகராக நிற்கிறாப்புல, ஏதாச்சும் செய்யணும், நம்மளும் கடவுள் மாதிரி ஆகணும் அப்படின்றத ட்ரை பண்ணுது. அது கடவுள் பார்த்துட்டே இருக்கா அப்படி, நீ செய்ய செய்யறத செய்ய சொல்லிட்டு மேலே பார்த்து பார்த்துட்டே இருக்காப்புல. இது என்ன பண்ணுது, தன்னை போல நிறைய விஷயங்கள் உருவாக்குது, பிரபஞ்சம் உருவாக்குது. அப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதானே வந்து சேரும். ஆக்சுவலாக எல்லாமே இதுதானே வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த ஒளியை தான் எல்லாருமே வர்ஷிப் பண்ணுவாங்க. ஏன்னா உருவாக்குனது அவர் தானே, எப்படி சிட்டி ரூபாவை வசி உருவாக்குவாரோ அந்த வசி தானே கடவுளாக இருப்பார். அந்த மாதிரி இந்த ஒளியை வந்து உருவாக்குனதுக்கு எல்லாத்தையுமே கடவுளாக இருந்துச்சு, அதெல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இது ஒரு மிதப்பான ஒரு விஷயம் வந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு கடவுள் யோசிச்சு இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா, இன்னொரு ஒரு ஒளிப்பந்தை உருவாக்குறாரு. இதே மாதிரி ஒரு ஒளிப்பந்தை திருப்பி உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒளி இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, என்ன நம்ம மாதிரி ஒருத்தர் வந்திருக்கேன் யாருனாகண்டு தேடி இருக்கு, யோசிச்சுட்டே இருக்குது. அது எதுவுமே பண்ணலை, அது செவன் ஏண்டு இருக்குது, எதையுமே உருவாக்கலை, எதுவுமே பண்ணலை, அது வாட்டுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, புரியுதா? ஒரே ஒரு ரூல், தன்னை போல் இன்னொரு ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. ஆனால் முதல்ல உருவாக்குன விஷயத்த கடவுள் பர்பஸ்க்காக உருவாக்குனால அந்த பர்பஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. இதெல்லாம் டிஸ்க்ளைமர்ப்பா, இதெல்லாம் உனக்கு இருக்குது, இதெல்லாம் எல்லாம் இல்லை, இதெல்லாம் நீ பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துட்டார். ஆனால் ரெண்டாவது உருவாக்குனது வந்து எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் கிடையாது. உருவாக்குனதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த முதல்ல உருவாக்குனது நீ ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது, ஒன்றை மாதிரி இன்னொன்று செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சதுனால இவனுடைய கொட்டத்தையும் இவனுடைய ஒன்று அழிக்கிறதுக்கு ஒரு தவறுவாருன்னு சொல்லி பானிப்பூரி கடை ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பானிப்பூரி கடையை போடப்பட்டது தான் இந்த ஒரு ஆற்றல். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, செகண்ட் கட்டத்துக்கு போவோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஆற்றலில் வந்து இது நோண்டி பார்க்குது, இதனால் என்னெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும், இதில் பேச்சுவார்த்தை லைட்டாக பேச்ச போடுது, இதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. ஓ பூரியில் நம்ம நமத்து போன பூரியா, நல்லா இருக்க பூரியான்னு கேட்டு பார்க்குது. இது சொல்லுது, இது செய்கிறது அப்படி, இது அதாவது முதல்ல வந்த ஒரு பந்து வந்து சொல்லுது, அந்த ஒளிப்பந்து, இந்த இந்த ரெண்டாவது வந்து பந்துட்டு இன்னொரு என்னலாம் பண்ண முடியும், உன்னால் இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்குது. கடைசி ஒரு ஸ்கெட்சை போடுது, எனக்கு நிகர ஒருத்தனை உருவாக்குறேன், அவனையும் லாக் பண்ணி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று மாதிரியே இன்னொரு ஒரு ஆற்றல் என்னால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குது. எடை போடுது, இதனால் என்னெல்லாம் செய்ய முடியுன்றதை எடை போடுது. ரூல்ஸ் வந்து முதல்ல வந்த அந்த ஆற்றலுக்கு மட்டும் தான் தெரியும், ரெண்டாவது ஆற்றலுக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த ரெண்டாவது ஆற்றலுக்கு வெறும் பர்பஸே இல்லை, அது வந்தது காரணம் இதை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு, அதாவது நீ ஒன்றும் பெரிய அப்பாடகர் கிடையாதுன்ற காட்டுறது மட்டும் தான் நோக்கம். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது உருவாக்கினது வந்து வெறும் இதுக்காக தான், அது வந்து என்ன பண்ணிடுச்சு, நமக்கு போட்டியாக வந்திருக்கியான்னு சொல்லிட்டு இதுக்கு அடுப்பாயிடுச்சு. அது என்ன பண்ணுது, இதுக்கு பேச்சை போட்டு மண்டையை கழுவி ஒன்றை மாதிரி ஒரு ஆற்றலை திருப்பி உருவாக்கி காட்டு, அதாவது ஒன்றை மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குன்னு சொல்லி கேட்குது. இதுக்கு தான் எதுவுமே தெரியாது, அது என்ன பண்ணிடுச்சு, ஆனால் ரூல்ஸில் ரெண்டாவது பிம்பம் உருவாக்கக்கூடாது, விழுந்தால் அது தப்பு. இது உருவாக்கிடுச்சு சொன்ன உடனே உருவாக்கணும்னு டக்குன்னு அப்போ தான் ரூல்ஸ் சொல்லுது.
ஐயோ இப்படி பண்ணி கூட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன சொன்னார் இறைவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸ் புக்ல இருக்கு சொல்லிட்டு ரூல்ஸ் புக் வந்து காட்டியிருக்கு. காட்டினா இதுக்கு பதில் பகீர்னு இருக்கு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஏன்னா இன்னசென்ட், நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். இப்போ நான் ரெண்டாவது ஆட்டுன்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம முன்னோர்களை பத்தி மைண்ட்ல வச்சுக்கோங்க, அது இன்னசென்ட், அதுக்கு தெரியல. அப்போ இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த ஆற்றல் இருக்குல்ல, அதாவது முதல் ஒன்று ஆற்றல், அது வேமா வா வா உடனே நான் கூட்டி போகிறேன், ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு அங்கே கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு போய் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை கூட்டி வருது. இங்கே ஏர்த்துன்னு ஒன்று இருக்குது, அந்த ஏர்த்துக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூட்டி வருது. ஏர்த்துக்குள்ளே கூட்டி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உருவாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய முதல் வந்த ஆற்றல் தன்னை போ, அதாவது ஒரு நம்மளை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குச்சுல, அந்த உருவாக்கின மிச்சங்கள்லாம் கீழே கிடக்கு. அதாவது மனிதர்களை உருவாக்கின போட்டி, மனிதர்களை யார் உருவாக்குறா முதல் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி அப்படி வச்சுக்கோம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல வரணும்னா, ஓகே நம்மளை ரிசீவ் பண்ணணும். இப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் ஒரு முடியும் அப்படின்றக்காக ஒரு ஏஐ டெக்னாலஜி உருவாக்கி ஒரு ரோபோட் உருவாக்குறீங்களா, அந்த ரோபோட் வந்து உங்களை தானே கடவுளாக பார்க்கும், சிட்டி ரோபோட் மாதிரி தான். அந்த மாதிரி இதனால முடியும், அதனால செஞ்சிச்சு, செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால முழுமையான ஒரு படைப்பை உருவாக்க முடியல. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரெண்டாவது ஆற்றல் நம்ம இருந்துச்சு, நீ ஒரு ஆளே கிடையாது, உனக்கு முன்னாடி இன்னொரு ஆற்றல் வச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அதெல்லாம் என்னலாம் பண்ணுதுன்னு பாரு. ஆக்சுவலாக இது நடக்கிற எல்லா ஸ்கெட்சுமே அவர் முன்னாடியே தெரியும், மேலே இருக்கிறதுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே அது ரெண்டாவது ஆட்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சோடனே அதுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாதுல்ல, உள்ள கூட்டி வந்து உனக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த பூமி கூட்டி வரையும் கூட்டி இருக்கு. பூமியில் ஆல்ரெடி யார் இருக்கா, நம்ம நாகர்கள் இருக்காங்க. நாகர்கள் அது ஃபெயிலியர் மாடல்ஸ், அதாவது இவங்களால பரிணாமம் ஈடேற முடியாது, தேர்ட்லேயே தான் வாழ முடியும், ஃபோர்த்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு பச்சை பஞ்சாயத்து வந்துருச்சு. இந்த பஞ்சாயத்தில் என்ன போச்சுன்னா, இங்கே பூமியிலே இருக்கப்படுறாங்க, பூமியில் அவங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, மனிதர்கள்ன்ற ஒரு இனம் உருவாகவே இல்லை. ஸோ அந்த டைமில் பூமியில் வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டாவது ஆட்டில் இங்கே பூமி கூட்டி வருது. கூட்டி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க முன்னாடியே அந்த நாகர்கள்ட்ட என்ன சொல்லி வச்சிடறாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் வருவாங்க உங்களை எல்லாத்தையும் கொண்டு உங்களை அடிமைப்படுத்த வருவாங்க, அதாவது இங்கிட்ட ஒரு இங்கிட்ட ஒரு தீயை பொறுத்து விடுறது, அங்கிட்ட ஒரு உருட்டு விட்டுருது, இப்படி உருட்டி இதை ஏமாற்றி கூட்டி வந்துட்டு இருக்கு. கீழே இருக்கிறவங்களையும் ஏமாற்றி வச்சிருக்கு, நாகர்களும் ராணியும் ஏமாற்றப்பட்டவள் தான், அதை மூலம் மைண்ட் வச்சுக்கோங்க. உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாகர்கள் இருக்காங்க அவங்க வந்து இவங்களை டாமினேட் பண்ண பார்க்குறாங்க. முதல் உள்ளே வந்தோடனே இன்னசென்டான ஆட்கள் தானே, இந்த முதல் ஆற்றல் ஒரு ஆற்றலாக இருக்குது, அது உள்ளே வரப்போ அதை உள்ளே வர வரும்போது எப்படி இருக்கோ, திரும்பி போகும்போது அப்படிதான் இருக்கும், அதாவது டைமென்ஷன்லேருந்து கீழே இறங்கி வந்து தேர்ட் டைமென்ஷன் வந்தாலும் அது ஆற்றலாக இருக்கனால அது இறைசக்தியிலேருந்து வந்து ஒரு துளி தானே, அதனால அது முழுமையாக தான் இருக்குது, முழுமையாக வரும், முழுமையாக போயிடும். ஆனால் அந்த ரெண்டாவது ஆற்றல் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, ஆற்றல் தன்மை குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு அப்படின்னா டைமென்ஷன் கீழே இறங்க 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 அதுக்கு ஒரு உருவம் வர ஆரம்பிக்கும். அப்படி டைமென்ஷனில் இறங்கி 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 தேர்ட் டைமென்ஷனுக்குள்ளே வரும்போது ஒரு உரு எடுக்குது, அந்த உரு தான் நான் சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொல்லாமல் முதல்ல ஆதியில் வந்த முன்னோர்கள், மனிதர்களும் இல்லாத பரிணாமத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்ம முன்னோர்கள் மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை பற்றி தான் நம்ம என்ன படுத்தணும், மலைக்கோட்டை வாலிபனில் வந்து மலைக்கோட்டை வாலிபன் மனிதன் இருப்பான், ஆனால் அவனோட முன்னோன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் காட்டுவாங்க, அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் மாதிரி இருப்பார் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க அந்த முன்னோர்கள். உள்ள வரப்போ உடல் எடுத்துருச்சு, அது உடல் எடுத்தபோது இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்துருச்சு, வந்து இந்த பூமிக்கு வந்தோடனே இந்த நாகர்கள் பார்க்குறாங்க, இவனை நம்ம டம்மி பண்ணிடலாம், நம்ம ரெண்டு பேர் தான் காயின், நம்ம உழவு பேர் இருக்கோமே சொல்லிட்டு டம்மி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகி போகுது, அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது, உள்டாக மாறுது. நாகர்களின் கடவுள் யார், முதல் வந்த ஆற்றல், அதுக்கு பேர் வேணாம் முதல் ஆற்றல் வச்சுக்கோம், அந்த முதல் ஆற்றல், இந்த முதல் ஆற்றல் தான் நாகர்கள்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டாவது ஆற்றல் வர்றதில்ல, அது வந்து இதுக்கு எதிரி மாதிரி உருவாக்கி வச்சுட்டாங்க, உள்ளே வந்தோடனே உடல் எடுத்துருச்சு, உடல் எடுத்தோன்னா அதுவும் நாகர்கள் மாதிரி கிட்டத்தட்ட, ஆனால் நாகர்களோட கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ரேசஸ் மாதிரி இருக்கு. இந்த ரேசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளே வரும்போது இதோட பொட்டன்ஷியல் இருக்குல்ல, பிரெயின் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பயங்கர அபரிவிதமாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிது, ரொம்ப ஈஸியாக கற்றுக்குது. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷனும் கிடையாது, எந்த ஒரு திட்டத்திட்டமும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு புரிதலும் இருக்காது, அதுவாக பட்டு தெரியணும், நேராக ஓடி போய் செவத்தில் முட்டி செவரு இருக்கா ஓகேங்கிட்டு போகக்கூடாது அப்படின்றத கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன், ஆதியில் ஃபஸ்ட்டு வந்தப்போ போக 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 அது நிறையா கற்றுக்கிச்சு வச்சுச்சு, அப்போ தான் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே புரிய ஆரம்பிக்குது, இந்த நாகர்கள் வந்து நம்மளை சிறைப்பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு பயங்கரமான அப்டேட் வரணும், மூளை ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமாக செயல்பட ஆரம்பிச்சு, நாகர்கள் ஃபெயிலியர் மாடல் தானே இது, இது கடவுளோட துளியில் இருந்து வந்தது. ஸோ இதோட ஆற்றல் எப்படி இருக்கும், பயங்கரமாக அவர்களும் டாமினேட் பண்ணிடுச்சு, மொட்டுமொத்த பூமியும் இந்த ரெண்டு ஆற்றல் இருக்குது, ரெண்டாவது வந்த ஆற்றல் அது டேக் ஓவர் பண்ணிடுச்சு, நாகர்கள் எதுட்டு அடிமை ஆகிட்டாங்க, புரியுதா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாட்டிக்கிட்டாங்க நாகர்களாக, மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது ஆற்றல்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஓகே இப்போ மூணாவது பாயிண்ட் போவோம், மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நாகர்கள் வந்து டாமினேட் பண்ணி இந்த எர்த்தை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி வைஸாக அந்த பிரெயின் பயங்கரமாக ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, அதில் ஆற்றில் பயன்படுத்த கற்றுக்குச்சு, அடிபட்டு கற்றுக்குச்சு. அப்போ ரெண்டாவது அந்த முதல் வந்த ஆற்றல் திருப்பி கீழே வருது, வந்து பார்க்குது என்னடா அப்படி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குது. அந்த முதல் வந்த ஆற்றல் இறைசக்தியோட
பெரிய ஆளும் காட்டுறதுக்காக இந்த அவ்வளவு பிரபஞ்சங்கள், இணை பிரபஞ்சங்கள், இவ்வளவு மல்டிவர்ஸ், இத்தனை கிரகங்கள், இத்தனை ஸ்பீசிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணது யாருன்னா முதல்ல வந்த ஆற்றல். அது தான் கடவுள் ஆகணும், தான் நிரூபிச்சு காட்டணுன்றக்காக உருவாக்குனது. அதில் பல இடங்களில் ஃபெயிலியர் தான், யாருமே பிரபஞ்சத்தை ஆள முடியல. ஆனால் நம்ம உண்மையான ஆற்றல் ஒன்று ரெண்டு பிரிஞ்சு வந்துச்சு இல்லை, அது பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய தகுதி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இரட்டை ஆற்றலாம் பிரிஞ்சிருச்சு. அது என்றைக்கு ஒன்றா சேருதோ அன்னைக்கு தான் அந்த ஆற்றல் ஃபுல்லாக ஈடேற முடியும். அது ஒன்றா சேரணும்னா அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குது. அந்த சட்ட சிக்கல் என்ன? அதுதான் மேட்ரு. நாகர்கள் இறந்து அவங்க ஆத்மா எங்கே போகும் அப்படின்னா இந்த முதல் ஆற்றலுக்கு போகும். இப்படி நாகர்களால் உருவாக்கப்பட்ட படைப்பு, அதே மாதிரி நாகர்கள், இது மாதிரி இணைப்பிரபஞ்சம், மல்டிவர்ஸ், இதில் எல்லா கான்செப்டும் நான் சொல்கிறது தேர்ட் டைமென்ஷன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, அப்படியே 13 வரைக்கும் போய் 14 வரைலாம் பிரபஞ்சம். ஓகேவா? பிரபஞ்சத்தலைவனாக இருக்கேன் ஒரு ஸ்டேஜ். ஆனால் இவங்க 13 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி உருவாக்கி உருவாக்கி மீடிய பரிணாமத்தில் மீடியேடி இடேறி மேலே வந்துருச்சு. இப்போது 13 இருக்காங்க ஃபஸ்ட் ஆற்றல். இதுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது ஆற்றலுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பரிணாமத்தில் ஈடேறணும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் நம்மளை நோக்கி வழிபட்டுட்டு நம்மள்கிட்டே வந்து சரணடையணும். இந்த ரெண்டு ஜென்ரேஷன் உருவாகுதுல்ல, முதல் முதல் வந்த ஜென்ரேஷன், அதோட வழித்தோன்றல் இருக்குல்ல, அவங்க உருவாக்கின முழுமையான மனிதர்கள் தான் நாம. இப்போ நீங்களும் நானும் இருக்கோம்னா அந்த ரெண்டு தலைமை வந்துச்சுல, அந்த தலைமையோட கீழே உருவானது தான் நாம. நமக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு, ஆனால் நம்ம தான் முழுமை, முழுமையான ஒரு படைப்பு, மனித படைப்பு. அந்த மனித படைப்பு பல்கி பெருகி பூமி ஃபுல்லாக நிறையா இருந்தோம், நாகர்கள் பாதாளத்துக்கு தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் சுழற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இறந்து போய் அந்த ஆற்றல் முதல் ஆற்றல் இருக்குல்ல, முதல் ரெண்டு ரெண்டுக்குமே மாற்றி மாற்றி ஆற்றல் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படின்னா செத்து போனோன்னு உங்கள்கிட்ட இருந்து அதுலேருந்து வந்த ஒரு துளி தானே நீங்கள், கடவுள் ஆற்றலேருந்து வந்த ஒரு துளி முதல் ஆற்றலும் ரெண்டாவது ஆற்றலும். இந்த ரெண்டாவது ஆற்றலும் முதல் ஆற்றலும் அது துளியிலேருந்து வந்தது தான் நாம எல்லாரும், நாகர்களும் சரி நாமளும் சரி. ஸோ நாம இறந்து இறந்து போகும்போது நம்மகிட்ட இருந்து இந்த 1% துளி இருக்குல்ல, இப்படி மழை நிறையா பல்கி பெருகி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 அந்த ஒரு பந்து இருக்குல்ல அதுக்கு பவர் அதிகமாகிட்டே போகும், அதுக்கு அந்த ஆற்றல் பொட்டன்ஷியல் வரும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இதுதான் ஸ்கெட்சு, இதாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாகர்களுக்கு இதை மாதிரி எல்லா பிரபஞ்சத்துலேயும் இருந்து போயிட்டே இருக்குது. இப்போ என்ன ஒன்று ஆகுது, மனிதர்களுக்கும் போயிட்டு இருக்குது, நாகர்களும் நல்லவங்களும் இருக்காங்க. நல்ல நாகர்களுடைய ஆற்றலும் நம்ம முன்னோர்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லா பிரபஞ்சத்திலும் நடக்குது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, தேர்ட் டைமென்ஷன் வந்தாங்க, இங்கேருந்து பரிணாமம் ஈடேறாங்க, இங்கேருந்து மக்களுடைய ஆன்மாக்கள்லாம் இறந்து இயற்கையாக இறந்து, இதுதான் அறுவடை சொல்கிறதுன்றது. அறுவடைன்றது இறந்து போகிறீங்கல்ல வயசாகி, அந்த ஆற்றல் நேராக நம்ம முன்னோர்களுக்கு போச்சு. ஏன்னா முன்னோர்கள் தான் நீங்கள் வரிசை பண்ணீங்க, அவங்க தான் உங்களுக்கு படைச்சாங்கன்றதுனால இறந்து கொண்டு ஐயோ நீங்கள் தான் எனக்கு சரணாகதின்னு சொல்லி விழுந்துறீங்களா, அந்த ஆற்றல் நேராக, அதாவது உங்களுடைய உள்ளம் உளமாற அது சரணடையும் போது அந்த ஆற்றலுக்கு பவர் அதிகம். புரியுதா? அந்த மாதிரி எடுக்க எடுக்க இவங்களுடைய பவர் அதிகமாகிட்டே போகுது. இவங்க இப்படியே ஒவ்வொரு டைமென்ஷனாக போகிறாங்க, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இப்படின்னு போயிட்டு 13 வரைக்கும் இப்படி போயிட்டாங்க. 13 வரைக்கும் இது மாதிரி விஷயம் இருக்குது. இங்கே இங்கே இறந்து இறந்து, ஆனால் இந்த பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எர்த்து தான், இந்த எர்த்து இல்லை அப்படின்னா மேலே கடவுளே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த பிளாட்ஃபார்ம் அதை உடச்சிட்டோம்னா எல்லாமே உடஞ்சிரும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே மனிதர்களுக்கும் அதாவது நம்ம முன்னோர்களுக்கும் ஆற்றல் போயிட்டுருக்கு, எதிரி முன்னோர்களுக்கும் ஆற்றல் போயிட்டுருக்கு. இதை முதல் தடுக்கணும். முதல் முன்னோர்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் படைச்சி முடிச்சுட்டு அடுத்த பரிமாணம் போயிட்டாங்களா, போன பிறகு நீங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாகர்கள் டேக் ஓவர் பண்ணி நம்ம முன்னோர்கள் போன பிறகு, நம்ம மனிதர்கள் தானே, மனிதர்களை விட அட்வான்ஸான பிரெயின் உள்ளது நாகர்கள், மனிதர்கள் அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை. ஏன்னா நாகர்கள் வந்து முன்னாடியே வந்தவங்க. இப்போது ட்வின்ஸில் பறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இருக்கவனுக்கு நிறைய விஷயம் பார்த்துருப்பான், டே நான் தென்னையை பிடிச்ச நடக்கும் போது நீ என் காலை பிடிச்ச நடந்து நின்றுவாங்க. அந்த மாதிரி முன்னோர் வயசானவங்களுக்கு தெரியும், அனுபவம் இருக்கும் ஜாஸ்தி. ஸோ அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய கற்றுக்கிட்டான். இந்த பல டெக்னாலஜின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் உருவாக்குறது நாகர்கள் தான். நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. முதல் நம்ம வாழ்கிறோம், பிறக்கிறோம், இறந்தோம், நேராக பரிணாமம் ஏற்றோம், இது மட்டும் தான் நம்ம சொல்லிச்சு. நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து எதுவும் இங்கே பிடுங்க போகிறதில்ல, நம்ம போய் நேராக போய் சேரணும், இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. இது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நாகர்களும் ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய பாதுகாவலரும் நம்மளுடைய கடவுளும் மேலே போயிட்டாங்க. அவங்க அடுத்தது பரிணாமம் போயிட்டாங்க, அவங்க இதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்தது பரிணாமம் போக ஆரம்பிச்சோன்னே அவங்க மேலே போய் பிரபஞ்சத்தின் தலைவராக இருக்கானா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி டேக் ஓவர் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப மனிதர்களை அடிமைப்படுத்தி ரொம்ப பல்கி பெருகி பெரிய லெவலில் வந்தோடனே அங்கே இருந்த அழிவு தான் குமரிக்கண்ட அழிவு. இது மாதிரி இந்த குமரிக்கண்ட அழிவு நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி பல அழிவுகள் நடந்திருக்கு. ஏன் காரணம் அப்படின்னா, இது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சோன்னா டைனோசர் அழிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த டைமிங்ல இந்த நாகர்கள் மனிதர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க.
ஏன்னா மனிதர்களை வாழ விடாமல் இருந்துச்சு இந்த டைனோசர் இனம், அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நாகர்கள் தான் மனிதர்களை வாழ விடாமல் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தேடி தேடி வேட்டையாடப்பட்டுச்சு. யார் மூலியமா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் மேலே போனாங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்பாளர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா மூணில் இருக்காங்க. அந்த மூணில் இருக்கவங்க அப்படியே அப்படியே நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, பயங்கரமான ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்னு வச்சுக்கோங்களேன், தானியங்கி இப்போ ஏஐ உருவாக்குறீங்களா அந்த மாதிரி, அது பூமிக்குள்ள இறங்கி நிறையா வேட்டையாடி டைனோசர் மாதிரி அழிக்கப்பட்டுருச்சு. நாகர்கள் முற்றிலும் அழியில் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அப்போ மனிதர் இனம் திருப்பி தலை தூக்க ஆரம்பிக்கும், மேலே நல்லா வளர்ந்து செல்வ செழிப்பாகி இந்த பூமியை நம்ம டேக் ஒரு நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த கந்தன் உள்ள பூந்து அதெல்லாம் அதுக்கப்புறம் அவரோட ஸ்கிரிப்ட். ஓகே, இப்படி மனிதர்கள் அங்கே போயிட்டாங்க. இங்கே வந்து திருப்பி நாகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பு இனக்கலப்பு பண்ணி பண்ணி அதுதான் அந்த கந்தன் கோள் ராணி இருக்கல. இந்த முன்னோர்கள் முதல் வந்த ஆற்றல் என்ன பண்ணுச்சு, திருப்பி இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணணுன்ற ராணின் ஒரு ஆற்றல் உருவாக்க பார்க்கணும். நாகர்கள் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. சரி, இன்னமும் நல்லா சக்தியை கொடுத்து இன்னும் எஃபெக்ட் போட்டு இன்னொரு உயிரினத்தை உருவாக்கணும்னு உருவாக்குனாங்க, அதான் ராணி. ராணினால பரிணாமம் ஈடற முடியும், அதாவது ஃபோர்த்துக்கும் போக முடியும் தேர்டுக்கும் வர முடியும், அதாவது டைமென்ஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். இது ராணி கிட்ட இருக்கு. ஸோ டைம் ட்ராவலரா அந்த பாட்டு கேளுங்க, முழு விஷயம் புரியும். அந்த ராணி சக்ஸஸ் ஆகிட்டா, எந்த விஷயத்துல சக்ஸஸ் ஆகிட்டா அப்படின்னா, அவள் பிரபஞ்சத்தின் அதிபதி ஆக முடியாது, ஆனால் அவளால் பரிணாமம் ஈடற முடியும், பரிணாமத்துக்குள்ளே போக முடியும், போயிட்டு திருப்பி வர முடியும், பூமிக்குள்ளே வர முடியும், பூமிக்குள்ளே எவனால் மண்டையில் ஊடுருவ முடியும், இல்லை எல்லா குழந்தையாகவும் பறக்க முடியும். இந்த ஒரு ஸ்பெஷல் பவர் அதுக்கு இருக்குது. அதனால தான் இந்த பூமி கட்டுப்பாட்டுக்கு மாறிச்சு. பூமி மனிதர் கட்டுப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரச குடும்பத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணி, நீங்களும் அரசர்கள், நீங்கள் ராயல் பிளட்டை நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரசர்கள் ஒரு கட்டளை விட்டு அரசர்கள் ஒரு குரூப் உருவாக்குது. அப்படியே புரியுதா உங்களுக்கு, ஆரம்பத்தில் அரசியல் அரசர்கள்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்குது, விவசாயம்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குது, இதை நீ எதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு இந்த ராணி தான் மூளையாக இருந்து, அதாவது ராணி தேனி மூளையாக இருந்து இந்த வேலையாட்கள் தேனிகள் இருக்குல்ல அந்த தேனிகளை வச்சு இந்த ஒட்டுமொத்த பூமி திருப்பி டேக்கோர் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, ராஜாக்கள்னு சொல்லி வேட்டையாடுறோம்னு சொல்லி சண்டை போடுறோம்னு சொல்லி நிலத்தை அபகரிக்கிறோம்னு சொல்லி விவசாயம்னு சொல்லி டெக்னாலஜின்னு சொல்லி வியாபாரம்னு சொல்லி இப்படி பல கட்டமாக திருப்பி மனித இனத்தை டேக்கோர் பண்ணிட்டானுங்க. இப்போ நடக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், டேக்கோர் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம பரிணாம ஈடறிட்டு தானே இருக்கணும். இப்போ நம்ம யாரை வரிசை பண்ணிட்டு இருக்கோம், இவங்க வந்து உள்ளே புகுந்து எல்லா கடவுளுடைய இதையும் அழிச்சிட்டாங்க, நீங்கள் யாரை கும்பிடுறீங்க, யாரோட வழித்தோன்றல் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. நீங்கள் ஆனால் அறுவடை பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, அதாவது மனிதர்கள் அறுவடை செய்யப்பட தான் செய்கிறாங்க. ரயில் ஆக்சிடென்ட், ஃப்ளைட் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், இயற்கையாக சாகுறீங்க, இல்லை ஊசியை குத்தி கொண்டு விட்டுருக்காங்க. இப்படி மனிதர்கள் செத்துக்கிட்டு தான் இருக்கீங்க இங்கே. ஸோ கோடிக்கணக்கான மக்கள் சாகுறீங்களா, இந்த ஆற்றல்லாம் எங்கே போகுது? உங்கள் சப்கான்சியஸ் மெமரியில் யாரை கடவுள்னு விதைச்சிருக்காங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புராணங்கள், இதிகாசங்கள், இது எல்லாம் இந்த ராணியோட கட்டுப்பாட்டில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள். அப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இந்த நிகழ்வுகளுக்கு நம்ம ஆற்றல் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த நிகழ்வுகள் தான் ராணிக்கு ஆற்றல் கொடுக்குது, இந்த ராணி தான் அங்கே ஆற்றல் கொடுத்துட்ருக்கா. அப்போது நம்மளுடைய ஆற்றல் எங்கே போயிட்டு இருக்கு? நெகட்டிவ் ஃபஸ்ட்டு வந்துச்சுல, அந்த ஆற்றலுக்கு ஆற்றலாக போயிட்டுருக்கு. இதுதான் அவங்க வலிமையாகிறதுக்கான காரணம். நாம் ஆனால் என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் வழிபடணும், அதாவது நம்மளுடைய குலதெய்வங்கள் வழிபடணும். அப்போ நம்ம அவங்களுக்கு ஆற்றல் கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த ஆற்றல், நம்மளுடைய ஜீவ ஆற்றல் இருக்குல்ல, அது போக ஆரம்பிக்கும். அது போக போக நம்ம முன்னோர்கள் வலிமையாவாங்க. அப்படி வலிமையாக வலிமையாக இங்கே மனித இனம் திருப்பி பவர் எடுக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் டவுட் வருது, மனித இனம்லாம் சும்மாவா? அப்போ வெறும் நம்ம வந்து இந்த ஒரு அடிமையா, அதாவது ஆடு வளர்க்குறதுக்கு கசாப் கடைக்கு அனுப்புறதுக்கு, இல்லை தோலுக்காரு, இதே கான்செப்ட் தான் மனிதர்களும் இப்போ வரைக்கும். இதை இயற்கையாக பயன்படுத்துறது, அதாவது உங்கள் வாழ்க்கையே ஒரு 100 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 100 வருஷம் நீங்கள் வாழ்ந்து இறந்து போய் மனிதர்கள்ட்ட படி பரிணாம ஈடறிவீங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கப்படுது அப்படின்னா, அவனால ஆக்கப்படுத்தவனுக்கு ஆற பொருட்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவனுக்கு திடீர்னு ஆற்றல் வேணும் அப்படின்னா திடீர்னு ஏதாவது சொல்லுது, பைத்தியக்காரனுக்கு ஒரு மண்டையிலே ஒரு சில விஷயத்தை உருவாக்கி, நீ போராளி, நீ போராளி அப்படின்னு சொல்லி இறங்கி விட்டு, நாங்கள் வந்து இவங்களுக்காக போராடுறோம் அவங்களுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு சண்டை வர்றாங்க. இல்லை புரியும் நினைக்க, அவங்களுக்கு பேர் தான் தீவிரவாதி அப்படின்னு பேர் வைப்பாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்க விஷயத்தை உருவாக்குவாங்க, அந்த தீவிரவாதத்தை அடக்குறோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. இதில் இடையில அடிபட்டு சாக போகிறது யாருன்னா மனுஷன் மட்டும்தான், தேவையான வழிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கு மனித ஆற்றல். நீங்கள் எப்படி ஆடை வெட்டி கோழியை வெட்டி உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் கொடுக்குறீங்கல்ல, உங்கள் முன்னோர்கள் வந்து கறி சாப்பாடு சாப்பிட போகிறாங்களா, இல்லை உங்கள் முன்னோர்கள் வந்து கோழி சாப்பிட போகிறா, அந்த ஆன்மா கோழி ஆன்மாவோ ஆட்டு அந்த ஆட்டு வெட்டுறீங்கல்ல, ஒரு 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 ஆற்றல் பரவும் அந்த இடத்துல, அந்த ஆற்றலில் அது அதை எனர்ஜி எடுக்கும். டைமென்ஷனில் இருக்கும்போது போர்த்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தேவை இல்லை, ஆற்றல் இருக்கு. இதுதான் இதே மாதிரி அவங்க ஆற்றலுக்கு பவர் அதிகமாக வரணும் அப்படின்னா மனித பலி, மனிதனுடைய ஆற்றல், மனிதனுடைய ஆன்மாவை சாப்பிடுவாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன், மனிதர்கள் அறுவடை. இதுதான் ஒரு ஹாலிவுட் படத்தோடு சொல்லியிருப்பாங்க, மனிதர்கள் அறுவடை பண்ணுறதுக்கு வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வேற ஒரு கிரகத்துலேருந்து ஒரு சில ஏலியன்ஸ் வருவாங்க, அவங்களும் பார்க்க கிட்டத்தான் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் இந்த மனிதர்கள் ஆடு மாதிரி இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் விஷயங்கள்.
எப்படி ஆடுகள்ல வரையாடுகள் புத்திசாலியா மலையில ஏறி போகும்ல, அதெல்லாம் புத்திசாலியான ஆடுகள். ஒரு ஆடு கீழே நிற்கும், அந்த ஆடு மேலே ஏறி இன்னொரு ஆடு சாப்பிடும். ஸோ நாம் எல்லாம் ஆடு, அந்த ஆடை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எல்லாம் ஆடுகள்ன்றதை தெரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் ஆடுகள்ன்றது புரியும். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்ற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நல்லது செஞ்சுட்டு பண்ணாமல் மேடு இருங்க. இவ்வளோதான் விஷயம். கடவுளாக இருக்கான வேலையை பாருங்க. நீங்கள் இதை ட்ராக் பண்ணி அது அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஞானத்தெல்லாம் பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஞானிகள் எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சவங்களாம் இங்கே இருந்திருக்காங்க. இப்போல்லாம் எங்கே அவங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யார் எங்கே போனாங்க? நீங்கள் சொல்கிற சிவன், விஷ்ணு, முருகன் இவங்கெல்லாம் கடவுள்கள் தானே? நீங்கள் சொல்கிறபடி கான்செப்ட் படி அவங்களாம் எங்கே? ஏன் இங்கே வர முடியல? ரூல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைமென்ஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. தேர்டில் அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த டைமென்ஷனுக்கு போயிட்டாங்க. நாம் தேர்டை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா நம்மளும் ஞானத்தை அடைஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஞானம் எதுவுமே அடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் முட்டாளவே இருக்கணும். இந்த மனிதத்தோட ஞானமும் இந்த பிரபஞ்சத்தோட ஞானமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதில் தெளிவாக இருந்துட்டு இது தாண்டா கல்வி, இதாண்டா விஷயம் சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்குள்ளே ஏலியனை தேட விட்டுருக்காங்க. கேட்டால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, மனிதர்கள் யார், மனிதர்களே படைக்கப்பட்டவங்க. அது தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும். நம்ம இங்கே படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா பல இடங்களில் பல விஷயம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இதை தெரிய விடாமல் உங்களுக்கு ஒரு கல்விக்குள்ளே கொடுத்து சேட்டலைட்டை உட்காந்து கீழே உட்காந்து விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறோம், அந்த பிரபஞ்சத்தில் அந்த விண்வெளி கூட்டத்தில் ஒரு ஒரு கிரகம் இருக்குது, பூமியை ஒற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னு தேட விட்டுருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்களா? இங்கே நடக்கிற விஷயங்கள் உங்கள் ஆற்றல் நீங்கள் சரியாக பயன்படுத்தி நீங்கள் பிரபஞ்சத்திலேருந்து கரெக்டான ஆற்றல் ஃப்ரீக்குவன்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ஒரு இணை பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். தேர்டில் இருந்து இல்லை, அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த லெவலுக்கு போய் ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கிடைக்கும். தேர்டில் ஒரு சில ஆற்றல் கிடைக்கும்னா அதில் சித்து வலை மாதிரி, இங்கே மறைஞ்சு அங்கே வர்றது, அங்கே மறைஞ்சு இங்கே வர்றது, இங்கே இருந்துக்கிட்டே அங்கே நடக்கிறத பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடியும். பல விஷயங்கள் தேர்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். அடுத்து ஃபோர்த்துக்கு போவீங்க, ஃபோர்த்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ண முடியும். சிக்ஸ்த்து செவன்த்து போனோடனே கிரியேட்டராக மாறுவீங்க. நீங்கள் ஒரு பூமியை உருவாக்கலாம், நீங்கள் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கலாம், அதாவது மல்டிவர்ஸ் கான்செப்டுக்குள்ளே போகலாம். இதெல்லாம் நடக்கும். இப்போ ஏற்பட்ட நாலேஜ் இருக்கக்கூடிய மனித உடல், மனித ஆற்றலில் இவங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, புரியும் நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிற ஸ்கூல், நினைக்க படிக்கிற காலேஜ், படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் என்னைக்காவது இதை பற்றி 1% சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தேவை நீங்கள் கடைசி வரைக்கும் அடிமையாக இருந்து ஒரு வேலை பார்க்கணும். இவங்க சொல்லிக் கொடுக்குற கல்விக் கொள்கையெல்லாம் பார்க்கலாம், யாருமே பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒருத்தனை கீழே போய் ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஃபேக்ட்ரிலையோ போய் வேலை பார்க்குற அறிவு தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. தேவை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியோ உருவாக்குற நாலேஜ் சொல்லித்தர மாட்டான். அப்படி நாலேஜ் சொல்லி கொடுத்தாலும் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு இந்த சுழற்சி சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. இதே மாதிரி தான் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, நான் சொன்னதை செய். ஆனால் அவங்க இந்த இந்த லூப்குள்ளே போகணும், அதாவது இந்த அவங்களுடைய லூப்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. ஆத்மாக்கள் எழுதி கொடுக்குறது ஒரு கண்டிஷன், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, தப்பு பண்ண வைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய தப்பு, மேஜர்லாம் ஒரு தப்பு பண்ண வச்சு அதை கொஞ்சம் பேசும் பொருளாக்கி மோஸ்ட்லி அதை வெளியே வரலாம் பார்த்துப்பானுங்க. அப்படியே அது வெளியே வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பரபரப்பாக பேசி அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய வேலையை பண்ணி இதை மறைச்சிருவாங்க. இதை எடுத்து வச்சுப்பான், உங்களை தப்பு பண்ண சொல்லி எடுத்து வச்சுப்பான். ஆனால் அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்ப்பான். உங்கள் படத்தை ஓட வைக்க, ஒரு சினிமா மட்டும் சொல்கிறேன், ஒரு படத்தை 100 கோடி ஓட வைப்பாங்க. ஓடுறது என்னமோ 10 நாள் தான் ஓடி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சம்பளம் அப்படி இப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 1000 கோடி கிட்ட அவங்களுக்கு காசு கொடுத்துருவான். அவனுக்கு பிரச்சனையே இல்லையா, என் பாட்டுக்கு அடிச்சு எடுத்து கொடுப்பான் டமுட்டம் வந்து. ஸோ பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுவான். அவனுக்கு தேவை மக்கள் முட்டாள்தனமாக ஒருத்தனை ஃபாலோ பண்ணணும். அவன் ஒரு முட்டாளாக நம்மக்கிட்ட இருக்கணும். இங்கே மக்களே முட்டாளாக வச்சுருக்காங்க. அந்த முட்டாள் மக்கள் ஒருத்தனை பெரிய ஆள்னு நினச்சி அவன் பெரிய ஆள் வைக்கோ இந்த தலைவன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த தலைவனே ஒரு முட்டாள் ஒரு தெற்கில வேலை பார்க்குறேன்றது என்னைக்கு தெரியுதோ அப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவனே ஒரு ஆடு தான். நீங்கள் ஒரு டெம்பரி ஆடு அப்படின்னா அது ஒரு வரையாடு. இதுக்கு மேலே மெய்ப்பன் ஒருத்தர் இருப்பான், அந்த மெய்ப்பனுக்கு கீழே தான் எல்லா ஆடுகளும் வேலை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் மெய்ப்பன் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் ஒரு வரையாடாக மாறுங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மளாம் ஆடுன்றதுனாச்சும் தெரிஞ்சுக்கங்க. நம்மளை தேவைப்படுறப்ப பலி கொடுக்குற ஐயன்றது தெரிஞ்சுக்கங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களை சுற்றி நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ராமாலாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இது பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிறது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா உங்களுடைய பிரெயினை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்கணும். அதாவது தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காமல் சரியான விஷயத்தை சிந்திக்கிறோம்னா மெடிடேட் பண்ணணும். அதை மெடிடேட் பண்ணுறது தான் நம்ம டார்க் மெடிடேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரணும்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ், அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி நடந்து நாளைக்கு முடிகிறதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நானே ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனால் தான் கொண்டு போக முடியும், டக்குன்னுலாம் கொண்டு வர முடியாது. அது லக்கிலி உங்களுடைய கர்ம வினையை பற்றி உங்களுடைய விஷயங்களை பொறுத்து எவ்வளோ சீக்கிரமாக அது நடக்குமோ நடக்கலாம்.
டார்க் மெடிடேஷன் பண்ணுங்க, அதாவது இருள் பயிற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். இதுதான் அந்த மனித அறுவடைக்கான விஷயங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை மேலோட்டமாகவும் மறைமுகமாகவும் சொல்லிட்டேன். இதில் நிறைய மேட்ரு இருக்கு, ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்க. மனித அறுவடை இந்த டைட்டிலுக்கான விஷயங்கள் இதுக்குள்ள நிறைய இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகேனா இந்த வீடியோஸ் முழுசாக பார்க்கணும். இல்லை முழுசாக பார்க்க மாட்டீங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை லோகி சீரிஸை பாருங்க பாருங்கன்னு சொன்னேன். பார்க்க மாட்டீங்க, சரி தனியாக ஒரு வீடியோ மாதிரி ஒரு கொடுப்போம், ஒரு க்யூரியாசிட்டி வருமே, அதை வச்சு அவங்க உள்ளே தேடட்டும்னு சொல்கிறாங்க. அது இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.